சிங்கப்பூர் விரைவில் கோவிட்-19 மற்றொரு குறிப்பிடத்தக்க அலையை காணப்போகிறது என்றும் ஒமிக்ரான் வைரஸ் இப்போது தினசரி மொத்த தொற்று பாதிப்புகளில் குறைந்தது 70% பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அமைச்சக பணிக்குழுவின் இணைத் தலைவர் கன் கிம் யோங் மார்னிங் ஜனவரி 21 தெரிவித்துள்ளார். இது குறித்து திரு கிம் யோங் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில், உண்மையில் 70% பாதிப்பு விகிதத்தை விட ஒமிக்ரான் அதிக பாதிப்பை தினசரி எண்ணிக்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது 90% அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கலாம். சிங்கப்பூரில் டெல்டா திரிப்பு வைரஸை விட ஒமிக்ரான் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்தியுள்ளது என்றார். எல்லாவற்றையும் விட கிம் யோங் சொன்ன இந்த வாக்கியம்தான் மிக முக்கியமானது. ஒமிக்ரான் வைரஸ் மிகவும் வீரியமிக்க இருப்பதால் நாம் விரைவில் ஒரு குறிப்பிடத்தக்க அலையை காண்போம் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பாதிப்புகளின் எண்ணிக்கை கடுமையாக உயரும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் ஒவ்வொரு 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறை தொற்று பாதிப்புகள் இரட்டிப்பாகலாம் மற்றும் ஒரு நாளைக்கு 10,000 முதல் 15,000 அல்லது அதற்கும் அதிகமான பாதிப்புகள் எட்டலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பெரும்பாலான ஒமிக்ரான் பாதிப்புகள் சாதாரணமையாக இருக்கிறது. குறிப்பாக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்கள் மற்றும் கோவிட்-19 பூஸ்டர் ஷாட்களை பெற்றவர்களுக்கு இந்த ஒமிக்ரான் பாதிப்புகள் என்பது குறைவாகவே உள்ளது என்று கிம் யோங் கூறியுள்ளார். ஆக்சிஜன் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை, தீவிர சிகிச்சை அல்லது இறப்பவர்களின் சதவீதம் டெல்டா அலையின் போது இருந்ததை விட மிக குறைவுதான். தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற பிற நாடுகளில் இது போன்ற நிலையே நீடித்தது. இங்கு சிங்கப்பூரிலும் அதுவே எதிரொலிப்பதை நாம் காண முடிகிறது என்று கிம் யோங் மேலும் கூறினார். ஒமிக்ரான் தீவிரத்தன்மை குறைவாக இருப்பதால் சிங்கப்பூர் மருத்துவமனைகளில் புறநோயாளிகளை அதிகம் கவனிப்பதை விட தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில் தனது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று MOH தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஒமிக்ரானின் அதிக பரவும் தன்மையை வைத்து நமது பாதுகாப்பில் நாம் அசட்டுத்தனமாக இருக்க முடியாது. ஏனெனில் ஒட்டுமொத்த பாதிப்பின் கட்டுப்பாடாற்று அதிகரிப்பு நமது மருத்துவமனை மற்றும் ICU வார்டுகளை நிர்வகிக்க முடியாத நிலைக்கு தள்ளக்கூடும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணிசமான விகிதத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவதற்கு சிங்கப்பூர் பணியாளர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கிம் யோங் எச்சரித்துள்ளார். ஆக மொத்தம் சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் சாராம்சம் என்னவெனில், ஒமிக்ரான் பெரிய அளவில் பரவும் வாய்ப்புள்ளது. அதன் வீரியம் குறைவு என்று நாம் மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. அதுவே நமக்கு ஆபத்தாகவும் அமையலாம். ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும்.